die. Why do you wanna move like that? Where you want gone? Why you want act like that? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். பில்லூர் மட்டத்தில் இருந்தே 5 கிலோமீட்டர் ரொம்ப ஆபத்தான ஒரு மலைப்பாதையில் கீழே இறங்கி ஆனைப்பள்ளம் அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஆனைப்பள்ளம் போகிற வழியில் இருக்கிற இன்னொரு கிராமமான சடயன்கொம்பை அப்படிங்கிற கிராமத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ மூணாவதாக சின்னாலக்கொம்பை அப்படிங்கிற கிராமத்தை பார்க்கறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். பில்லூர் மட்டத்தில் இருந்து ஆனைப்பள்ளம் போகிற வழியை பற்றியும் ஆனைப்பள்ளம் கிராமத்தை பற்றியும் 3 வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக 2வது கிராமமான சடயன்கொம்பை கிராமத்தை பற்றியும் 2 வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்களோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த 2 கிராமங்களுக்கு. அடுத்தபடியாக 3வது கிராமமான சின்னாலக்கொம்பை கிராமத்துக்கு போகிற வழியை பற்றியும் வழியில் வந்த தாய்மார்கள் இந்த கிராமத்தை பற்றி, அதாவது இந்த கிராமத்தோட அடிப்படை வசதிகளை பற்றி சொன்னதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் நான் காட்டு வழியில், அதுவும் ஒத்தேடி பாதையில் நடந்து போய் சின்னாலக்கொம்பை அப்படிங்கிற கிராமத்தை ரீச் பண்ணியிருக்கேன். சின்னாலக்கொம்பை கிராமத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஆனால் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள்கள் இந்த வழியில் 30 நிமிஷம் டெய்லி நடந்து போகிறதா சொல்கிறாங்க. இந்த கிராமத்துக்கு போகிற வழி வந்து ஆனைப்பள்ளத்தில் இருந்து சின்னாலக்கொம்பை வரை 3 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கிலோமீட்டர் ரெகுலராக போகிறவங்க 1.5 மணி நேரம், நான் புதுசாக போனதுனால 1 மணி நேரம் எனக்கு ஆச்சு. இந்த சின்னாலக்கொம்பை கிராமத்துக்கு போகிற வழி வந்து 3 வழி இருக்குது. 1 வழி வந்து சடயன்கொம்பை கிராமத்தில் இருந்து மலைப்பாதையில் ரொம்பவும் மோசமான ஒரு ரோடு, அந்த ரோடில் வந்து ரீச் பண்ணலாம். 2வது மலைப்பாதை பார்த்தீங்கன்னா சின்னாலக்கொம்பை கிராமத்துக்கு மேல் சைடில் ஒரு வழி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வழியை வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள்கள், அதாவது பில்லூர் மட்டம் வரைக்கும் நடந்து போகணும்னா அந்த வழியை யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த வழியில் சின்னாலக்கொம்பை கிராமத்தில் இருந்து ஆனைப்பள்ளம் போகிற ரோடை ரீச் பண்ணி மறுபடியும் அந்த ரோட்டில் மறுபடியும் நடந்து போய் பில்லூர் மட்டத்துக்கு ரீச் பண்ணுவாங்க. இந்த டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் வரும். இந்த 8 கிலோமீட்டர் நடந்து போகிறவங்க இந்த 2வது வழியாக பயன்படுத்துகிறாங்க. நான் போகிற இந்த 3வது வழி சின்னாலக்கொம்பை கிராமத்தில் இருந்து ஆனைப்பள்ளம் வரைக்கும் வந்து அங்கே இருந்து வண்டியை, அதாவது 2-வீலருக்கு ஏதாவது வச்சுருந்தாவோ இல்லை வந்து அந்த கிராமத்தில் விளைகிற விளைபொருட்களை எடுத்து வந்து வண்டியை வச்சு பில்லூர் மட்டத்துக்கோ குன்னூருக்கோ வரணும்னா இந்த 3வது வழியாக பயன்படுத்துகிறாங்க. சின்னாலக்கொம்பை கிராமத்துக்கு போகிற இந்த 3 வழியுமே அடர்ந்த காட்டுக்குள்ளே அமைஞ்சிருக்கிற ஒத்தையடி பாதை தான். நான் போகிற வழி வந்து 3வது வழி. நான் 3வது வழியில் போய் தான் சின்னாலக்கொம்பை அப்படிங்கிற கிராமத்தை பார்த்தேன். அதை பற்றி தான் நான் 3 வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அந்த 3 வீடியோக்களோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கும் ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த சின்னாலக்கொம்பை கிராமத்தை சேர்ந்த மக்கள்கள் அவங்களோட அடிப்படை வசதிகளை பற்றியும் இந்த கிராமத்தில் எப்படி வாழ்கிறாங்கங்கிறத பற்றியும் தகவல்களை இந்த கிராம மக்கள்கள் சொல்லி நம்ம கேட்போம். அதை தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இங்கேருந்து பார்க்க மலையெல்லாம் ஆப்போசில் போய் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னா தெரியாது இல்லைங்களா, அவ்வளோ பெரிய அந்த மலை ஃபுல்லாக அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது, என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அந்த பக்கம் ஆனால் 1 வீடு கிடையாது இல்லைங்களா, ஆனைப்பள்ளம் தான், அதுக்கு மேலே மேலே வரைக்கும் ஃபுல்லாக காடு தான், சோலை தான் இல்லைங்களா. அங்கெல்லாம் இருக்குங்க சார், அந்த மாதிரி குறும்பாஸ் குறும்பாஸ் இருக்குங்க. அங்கே ஒரு வெள்ளை ஒன்று தெரியுதுங்களா அதுங்களா? ஓ, குறும்பாஸ் இருக்காங்க. ஓ, அவங்கெல்லாம் நான் எப்படி வருவாங்க தெரியலீங்க? வழி இருக்குங்க சார், மேலே ஆர்ச்செடி வந்து வருவாங்க. ஆர்ச்செடியும் வர மாதிரிங்களா? ஓ சரி சரி. ஆமாம், ஆர்ச்செடியும் அந்த இடத்துக்கு மேலே இருக்குது இல்லைங்களா, மேலே இருக்குது. ஓ, அங்கேருந்து வந்து நடந்து வந்து இங்கே வருவாங்க. இங்கே இங்கே வழி இருக்குங்க சார், நடந்து செஞ்சோம் ஆர்ச்செடி. சி எஸ்டேட்டில் நடந்து செஞ்சோம், இங்கேருந்து ஊரில் இருந்து இந்த ஊர்லேருந்து ஆர்ச்செடி நடந்து போகிற வழி இல்லைங்களா? அப்படி அந்த மலையில் அப்படி போய் சரிங்க போய் அப்படி போகும். இங்கேருந்து கீழே இந்த மலை இறங்கி அதுக்கு மேலே அந்த மலையில் மேலே ஏறி அந்த குறும்பாசு இருக்கிற இடத்துக்கு போய் அங்கேருந்து ஆர்ச்செடிங்களா? அப்படி வழி இருக்கு. ஓ ஓ, ஆனால் கஷ்டம் அது, ஆனால் இல்லைங்களா, ரொம்ப கஷ்டம். ஆமாம், ரோடு இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இதெல்லாம் கஷ்டம் தாங்க. கஷ்டம், ரொம்ப கஷ்டம்.
கடிச்சிருக்குமா? நாய் கடிக்குமா? உங்க பேருங்க ஐயா? ரங்கசாமி. ரங்கசாமி, ஆமாங்க. நீங்களா காலங்காலமாக இங்கே தான் இருக்கீங்க? இந்த சின்னலகம்பை தான். ஆமாங்க. சரி சரி சரிங்க. உங்களுக்குலாம் இங்கே தொழிலுங்க? தொழில் ஏதோ ஒரு செடி இடி வெட்ட போக வேண்டியதுதான். சரி சரி, காட்டுக்குள்ளே வெளியே செடி இடி வெட்ட போக வேண்டியதாங்க. சரிங்க, தோட்டமெல்லாம் இருக்குங்களா உங்களுக்கு? ஆ, தோட்டம்லாம் இருக்கும், கொஞ்சம் இதோ இருக்குது. சரி சரி சரிங்க சரிங்க. பசங்களாம் உங்களுக்கு இல்லைங்க? பசங்கள்லாம் கல்யாணம் காட்டி முடிச்சுட்டாச்சு. இங்கே தான் இருக்காங்களா? உங்களாம் இதே ஊர் தானுங்க? ரொம்ப தூரம் வெளியே. ரொம்ப தூரம் வெளிப்படா. நீங்கள் மட்டும் இருக்கீங்க? ஓ, சரி சரி. உங்கள் பேருங்க? பேர் மல்லேன். மல்லேங்க. இங்கே சின்னாலும் கும்பத்தா இல்லாமல் இதே ஊர் தான். உங்களுக்குலாம் தோட்ட வசதிகள் இல்லைங்க? தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தோட்டம்லாம் இருக்குதுங்க. வந்து பட்டாலாம் ஒன்றும் இல்லை, இது பட்டம் கொடுக்கல. அப்படிங்களா? ஆமாம், கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி சரிங்க. வந்து இனிமே அது என்னன்னு தெரியல. என்னன்னு தெரியல. ஆமாம், இன்னும் பட்டாவெல்லாம் கொடுக்கல. காட்டுக்குள்ளே இருக்க தோட்டங்களாம் அப்படியே வச்சு பார்த்தேன். காஃபி இதெல்லாம் போட்டு விவசாயம் மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க? எல்லாமே இருக்குது. காஃபி இங்கே மெயினே வந்து காஃபி குறும்புளவு தான் இல்லைங்களா? விளைச்சல் அதுதான். வேற எதுவும் இல்லைங்க. பலாப்பழங்கள் இதெல்லாம் பலாப்பழம் போறாங்களா? சாப்பிட்டு போயிருது. குரங்கு சாப்பிடுவேன். அதை சாப்பிட்டு மிச்சம் பெய்தே உங்களுக்கு வியாபாரத்துல கொண்டு போக முடியாது. கொண்டு போக முடியாது. ஏன்னா அது சாப்பிட்டு மிச்சம் பெய்தி இருந்தனா நீங்க ஏதாவது ஒன்று ரெண்டு சாப்பிடணா கூட அதை வச்சு மிச்சம் பெய்தி வச்சாதான் இல்லைங்களா? ஆனால் வந்தால் விடுதலைங்க. பிஞ்சிலே சாப்பிட்டு போயிருதுங்க. எடுத்து விற்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பருவத்து கூட விடுறது இல்லை. ஓ, சரி சரிங்க. இருக்கிற போதே எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு ஆனக்கும் எட்டாவது மேல இருக்கிறதே வந்து குரங்கு சாப்பிடு. ஓ, நம்மளுக்கு வேணும்னா ஒரு அளவுக்கு முத்துதுன்னா தெரிஞ்சதுன்னா நாம ஏறி அந்த காயை எடுத்தா மட்டும் எடுத்தா மட்டும் தான் தப்பிக்க முடியும். அதே ஏதாவது குரங்கு அந்த வாசத்தை பார்த்தோன்னா ஓட்டு போட்டு பழிக்காம அந்த பச்சை கையை சாப்பிட்ரு. பச்சை கையை சாப்பிட்டு ஒரு பதமா இருக்கிற காயை வந்து அப்படியே அது சாப்பிட்ரு. ஓ ஓ ஓ, அதெல்லாம் இது ஒரு பருவம் வரைக்கே விடாது. அதுக்கு முன்னாடியே யானையும் குரங்கு சாப்பிட்ரு. சரி, அதனால உங்களுக்கு காஃபியுமே குறும்புளவு தான் மெயின் இல்லைங்களா? வேற எதெல்லாம் வேற எந்த விளைச்சல்லாம் கிடையாதுங்க? சரி சரிங்க. தொழிலும் உங்களுக்கு அதான். தொழிலே அதான், வேலைக்குனா மேலே போகணும். சரிங்க. பில்லூர் மட்டும் தாண்டி எங்களை போனது இந்த 5-6-7 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். சரி சரிங்க. என்ன வேலைக்கு போறீங்க நீங்களாம் இங்கே போனீங்க? நாங்கள் இங்கே பக்கத்தில் எங்கேயாவது வேலை ஒரு நாள் ரெண்டு நாள் எங்கேயாவது வேலை கிடைச்சுன்னா போவோம். எல்லாம் வீட்டோட சரி. அப்படிங்களா? இல்லை வேலைன்னா எஸ்டேட் வேலைங்களா? எஸ்டேட் வேலை. எஸ்டேட் வேலை தான். ஓ, டவுன் பக்கம் போனால் வேலை இருக்குது. அது பில்லூர் மட்டும் தாண்டி அந்த பக்கம் போகணும். சரி சரி சரிங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த ரோடு வசதியெல்லாம் இல்லாததுனால சரிங்க எழுதி கவர்மெண்ட்டே கேட்டுருக்குறோம். என்ன பண்ணி தர்றேன்னு சொல்கிறாங்க. பண்ணி தரேன் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த ரோடு வந்து நாங்கள் இப்படியே ஒரு ரோடு கேட்டுருக்குறோம். சரி சரிங்க. ரோடு மட்டும் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து நான் ஒரு பைக்கு கீக்கு வாங்கிட்டு கூடிய வேலைக்கு போயிட்டு வரலாம். அந்த மாதிரிலாம் பண்ணலாம். டெய்லியும் போயிட்டு வந்துக்கலாம். வந்துடலாம். இப்போல்லாம் வந்து நடந்து போயிட்டு வந்து சேர்றதெல்லாம் கஷ்டம். ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கே குறைந்தா 2 மணி நேரம் இருக்கும். பில்லூர் மட்டும் போயிருக்க. சரி சரிங்க. அங்கே வேலை விட்டாலும் இங்கே வந்து சேர்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இருட்டாயிருச்சுன்னா வர முடியாது. இருட்டாயிருச்சு அங்கேயே 5:30 பண்ணிடுவாங்கன்னு வைங்க. வேலை முடிக்கிறேன். உங்களுக்கே வேலை பண்ணாலும் 5:30 ஆயிரும். சரி சரிங்க. இங்கேருந்து பஸ் பிடிச்சி வந்தாலும் பில்லூர் மட்டத்துக்கு ஒரு 7 மணி ஆயிரும். ஆ, சரி சரிங்க. அதுலேருந்து இங்கே வர்றதுக்குள்ளார 8:30 9 மணிக்கு பக்கம். ஆனால் வர முடியுங்களா 7 மணிக்கு மேலே? நாங்கள் கொஞ்ச நாள் அப்படி செஞ்சு பார்த்தோம், முடியாதுங்க. இப்போ வந்து இந்த காட்டு மிருகா தொல்லைனாலே வந்து போகிறதில்லை. சரி சரி சரிங்க. இந்த மாதிரி கரடி கரடி ஆனா எல்லாமே வந்து அந்த சீசன் டைமில் வந்து இங்கேயே இருக்குது. சரி சரிங்க. இங்கே உள்ளே இருந்துக்குது. பகலில் வந்து பார்த்தனா உள்ளே இருந்துக்குது. இப்போ நைட் ஆனால் வெளியே வந்துடுது. நீங்கள் ரோட்டில் நைட் ஆனால் இப்போ இந்த வழியெல்லாம் வர முடியாது. வர முடியாது. இப்போ யானை கரடி இருக்குங்க? எல்லாமே இருக்குது. யானை கரடி வேறு என்னென்ன இருக்குங்க இங்கே விலங்குலாம்? வந்து காட்டெருமை இருக்குது. இந்த சிறுத்தை புலி இருக்குது. சிறுத்தை புலியில் இருக்குங்களா? இருக்குங்க. ஓ, வந்து இந்த நாயெல்லாம் தூக்கிட்டு போயிருங்க. ஆடு இந்த ஓ நாயெல்லாம் தூக்கிட்டு போயிருங்க. சிறுத்தை? ஓஹோ, சிறுத்தை யானை இருக்குது. இருக்குது இருக்குது. ஓ, அதனால் நைட்டெல்லாம் வர்றது கஷ்டம். நைட் நீங்கள் சொன்ன மாதிரி தெரியும் சவுண்டு, புலி சவுண்டு இதெல்லாம் உங்களுக்கு யானை சவுண்டில் நிறைய பேர் தெரியும்.
ஆனால் சிறுத்தை புலி இதை கத்துறதுலாம் அந்த மேட்டில் கத்துது. நாங்கள் எங்கள் காரில் எழுந்திரிச்சு இங்கே பார்க்குற போதும் அங்கே சவுண்டு கேட்குது. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் அந்த சவுண்டுலாம். ஏன்னா இந்த கிராமத்தில் மலையில் இருக்குனாலே அது கூடவே வாழ்ந்துட்டு இருக்கனால அவங்க சவுண்டில் உங்களுக்கு கேட்கு. யானை சவுண்டில் யாருக்கு வேணால் கேக்கு கேட்குங்க. அது எல்லாத்துக்கும் உதவி தெரியும். பெரிய ஜீவனாலே வந்து தெரியும் தெரியும். இது வந்து எந்த இடத்துல பதுங்கிட்டு இருக்குங்க? இங்கே கீழே தான் பதுங்கிட்டு இருந்தால் கூட தெரியாது உங்களுக்கு? தெரியாது. ஓ சரி சரிங்க. இப்போ நம்ம இந்த இதுலயே ஒரு ரெண்டு மூணு நாயெல்லாம் வச்சிருந்தேன். இங்கேயே வந்து மேலேயே ஏறி தூக்கிட்டு போயிடும். ஓ இதனால் ஓ இங்க வந்து தூக்கி போயிருங்களா? இங்கேயே வந்து கொண்டு போயிரு சார். இங்க வந்து நான் எடுத்து போறீங்களா? இல்லையே இந்த கேப்ல வந்திருக்கோம் மேலே. ஓ ஓ சரி. வந்து கரெக்ட்டா இந்த டோர் சாத்தி இருந்தாலும் அதை அலங்காம சரிங்க அதுக்குள்ளார உள்ளார பூந்துரும். ஓ ஓ நாயை தூக்கி நாயை தூக்கி போயிருங்க. தூக்கி போயிருக்குது. போயிருச்சு ரெண்டு நாயை நம்மளை கொண்டு. ஓ ஓ ஆளுகளெல்லாம் பார்த்தோன்னா வராது. நீங்கள் எதாவது நைட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து தூக்கி போயிரு. நைட்டில் தூங்கிட்டு இருந்தாலே சார் இங்கே பாருங்க இந்த கேப்லையே பார்த்தா இங்கேருந்து அப்படியே இது நைட்டேனா இருட்டு மாதிரி தான் இருக்கும். ஆ சரி சரி சரிங்க. ஆ இங்கேருந்து அப்படியே பதுங்கிட்டு இப்படியே வந்துடுங்க. லைன் குள்ளாரமே வந்து போயிருந்த லைன்லேயே அப்படி பதுங்கிட்டே அப்படி போயிரும். நீங்கள் கிடைக்கதோ பார்த்தா அந்த இடத்துலயே லட்டுன்னு தூக்கிட்டு போயிரு. ஆ ஆளுகளானா ஒன்றும் பண்ணாது. ஆளுகளே தான் பண்ணினது இல்லை. பண்ணதில்லை இது வரைக்கும் பண்ணதில்லை. ஓ பண்ணதில்லை. சிறுத்தை வந்துச்சுன்னா ஆளுகளுக்கு பிரச்சனை இல்லை இது வரைக்கும் பண்ணதில்லை. ஆனால் நாயும் ஆடுகா இருந்துச்சுன்னா நிறையா அடிச்சிருக்கும். அடிச்சிருக்கும். ஒரு 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 ஒவ்வொரு ஒவ்வொருடைய ஆடையை வந்து குறைஞ்சாது நாலு அஞ்சு பத்து கூட பிளேஸ் பண்ணியிருக்குது இதுக்கு முன்னாடி. ஓ ஓ இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக இப்போ ஆடை ஒருத்தர்கிட்ட இல்லை. இப்போ ரெண்டு மூணு ஆளு பேர்கிட்ட இருக்கு. ஊர் இருக்கிறதுனால ஊர் சுற்றியே பகலானா இங்கே போய் படுத்துக்குது. நைட்டானா வந்து ஊருக்குள்ள வந்துடுது. ஊருக்குள்ள வந்து ஆடு நாய் இருந்ததுன்னா தூக்கிட்டு போயிடுது. ஓ சரி சரி சரிங்க. ஆனால் யானை தொந்தரவு கூட அவங்க நீ சொல்ல பார்த்தீங்கன்னா சிறுத்தை தொந்தரவு தான் உங்களுக்கு ஜாஸ்தி இல்லைங்களா? ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு நாள் அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றுறதுக்கே கொஞ்சம் பயமாக பயம் மாதிரி. சரிங்க. ஆ ஆ ஓ ஓ ஓ அதனால தான் இல்லைன்னா நாங்களாம் குன்னூர் வரல கூட வேலை போயிட்டு வருவோம். சரிங்க. இப்போ கொஞ்ச நாள் போகிறது இல்லைங்களா? ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ போகிறதே பயமாக இருக்குதா? கொஞ்சம் ஆனும் இப்போ அதிகமாக வந்து இங்கே வந்து இங்கேயே தங்கிற மாதிரி தங்கிக்குது. தங்கிக்குது எல்லா வசதியும் அதுக்கு இருக்குது. தண்ணி எல்லாமே தீனி வந்து புள்ள இருக்கிறதுனால இங்கேயே தங்கிக்குது. இப்போ அடக்கிட்டாங்க. அரைக்கி விட்டுட்டு போயிருக்காங்க ஃபாரஸ்ட் கார். அரைக்கினாங்க புரியலங்க. நான் கொண்டு எங்க இருந்தோ கொண்டு வந்தாங்க வண்டில. வண்டில கொண்டு வந்து ஓ வண்டில கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஓ வேற எங்கயோ போதனா இப்ப ஒண்ணு இல்லங்க. இப்ப அந்த டிஎஸ்டேட் சைடுல சிறுத்தை அந்த போதனா குன்னூர் சைடு எல்லாம் வந்து இருந்ததுனா அங்கெல்லாம் பிடிக்கிறது கொண்டு வந்து இந்த காட்ல வந்து இறக்கி விட்டு போயிடுறாங்க. ஓ 2 மணி இருக்கோமா? சரிங்க. 2 மணிக்கு ஃபாரஸ்ட் கார் வந்து அங்க கொண்டு வந்து வண்டில கொண்டு வந்து கூண்டு பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவங்க வண்டி விட்டு போட்டு ஜாலியாக சுற்றிட்டு போகிறாங்க. அதான் காட்டுக்குள்ளே இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஓப்பன் விட்டாங்க அது பாட்டு இறங்கிட்டு போயிரு. போன பண்ணி விட்டு போயிருக்காங்க. ஓ அப்படிலாம் கொண்டு வந்து விட்றாங்க. ஓ ஓ இது காடுங்கிறனால இப்போ சிறுத்தை நடமாட்டிருக்கனால விட்டுறாங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. அது அதாங்க. ஏன்னா ஆடு வளர்த்துறது நாய் வளர்த்துறது எதனால கஷ்டம் முடியாது. பாருங்க அந்த குரங்க. சரிங்க. அந்த சிறுத்தை சத்தம் கேட்டது இப்போ மனசா எந்த அளவுக்கு நம்ம இருப்போமோ அந்த இடத்துல தான் இந்த குரங்கு இருக்குது. மனசுல சுத்தி தான் இருக்குது. ஏன்னா சுத்தி தான் இருக்குது. சாப்பாடு அரிசி பருப்பு இந்த சர்க்கரை இதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. போன வாரத்தில் இந்த குழம்பு செஞ்சுட்டு இங்கே வச்சுட்டு நானும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த குழம்பு சட்டியோட தூக்கி போச்சு. சிறுத்தைங்க ஒன்னும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது சாப்பிட்டது போக மிச்சம் மீதும் உங்களுக்கு கிடைக்குது. சொல்ல போனா வந்து அது சாப்பிட்டது போக மிச்சம் மீதும் உங்களுக்கு கிடைக்குது இல்லைங்களா? இப்போ வீட்டில் அந்த பையன் ரெண்டு பேர் இருப்பாங்க. சரிங்க. இங்கெல்லாம் பறிக்கி மிச்சம் வச்சிருக்காங்கன்னு கரெக்டாக அதை பண்ணிட்டே இருக்கும். அந்த மரத்துல அந்த பல மரத்துலயும் இந்த பஞ்சு மரத்துலயும் உட்காந்து கரெக்டா இங்க ரவுண்ட் பண்ணிட்டு அந்த பாருங்க அந்த வீட்டுல பாருங்க. வீட்டுல இருங்க. அதான் அதான் பாருங்க நோட் பண்ணது. அதான் அதான் பாருங்க உட்காந்து பாக்குது.
அந்த பசங்க இருக்கா அப்படியே உட்காந்து பாட்டுருக்கு. அதான் 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 அந்த பசங்க தான் கையில் வச்சு பிடிப்பாரு. சரிங்க சரிங்க. கல்லாறு பர்லியர்ல பாத்துருக்கேன். பப்ளி மாசம் அதுவும் இருக்குங்களா? பப்ளி மாசம் இருக்குங்க. பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன். நல்லா பெருசாக இருக்கு. பெருசாக இருக்கு. சரி 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 சரிங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் தொழில்லாம் வந்து இப்போ இதுதான் சின்னாலக்கொம்பையில் பார்த்தோன்னா வந்து இதுதான் காட்டு தொழில் தான். காப்பியுமே குறுமுளகு வச்சு தான் உங்கள் வாழ்க்கையாக ஓடிட்டுருக்கு. இந்த ராய் சோளம் சரிங்க. இந்த மாதிரி விவசாயம் இப்போ ஒரு கொஞ்சம் 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு தான் இருந்தோம். அப்படிங்களா? செய்வோம். ஓ சரிங்க. செஞ்சு இப்போ போன டைமெல்லாம் செஞ்சு அந்த எடுக்கிற பக்கம் ஆயிடுச்சு. சரிங்க. இன்னொரு 2-3 வர போயிடுச்சுன்னா எடுத்துருக்கலாம். அதுக்குள்ளார ஆனை வந்து கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இந்த மாதிரி மண்ணு மாதிரி பண்ணிட்டு போயிருச்சு. ராயுமே சோளம் போடுறீங்க? ஆமா. மக்கா சோளம் போட்டு நல்லா சூப்பரா வந்திருந்தது. மக்கா சோளம் இந்த கீஸ்டோன் இந்த சொல்றாங்க பாருங்க. ஆமாங்க. அதுல இருந்து அந்த விதையெல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்து அப்ப நாங்க அந்த காடு மட்டும் சுத்தம் பண்ணி அதை நாங்க இது பண்ணி இருறது எல்லாமே உள்ளர வந்து கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாம எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. உள்ள அதை சாப்பிட்டு போயிருச்சு. ஆமா. சாப்பிட்டு பார்த்தா வந்து வெறும் தரையா மரங்களுக்கு செய்ய முடியாது. அந்த பக்கம் கடைசியில் இருக்கு இந்த ஊர் கந்தப்பக்கம். சரி சரி சரி. அந்த இறக்கத்தில்? ஆமா. சரிங்க சரிங்க. அப்போ சும்மா ஒரு 10 சென்ட் 20 சென்ட் அளவுக்கு மட்டும் தான் செய்யறாரு. ஓ சரிங்க சரிங்க. ஆமா. அந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு முடியல முடியல. சரி சரி. பண்றாத சும்மா வேஸ்டா தான் போயிருக்கோம். நாங்க ஒரு 4-5 காடு எல்லாம் செஞ்சிருந்தோம். சரிங்க. அவங்க எல்லாமே எடுக்கிற அந்த பறவை வர்றதுக்குள்ளார கம்ப்ளீட்டாவே காலி பண்ணி போயிருச்சு. அதெல்லாம் கம்ப்ளீட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் காடை விட்டு அந்த பக்கம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா. சரி சரி. இன்னைக்கு ஆனால் இப்போ ஊர் விட்டு பார்த்தோன்னா அங்கே இருந்தாக்க போயெல்லாம் உங்களுக்கு இருந்து பண்ணுறதெல்லாம் கஷ்டம் இல்லைங்களா? இந்த ஊரில் வந்து வாழ்ந்து பழகிட்டீங்க. அதான் இங்கே உங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் ரோடு இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வெளியே வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு மற்றதுக்கெல்லாம் வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா? அது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மற்ற வசதிகள்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் இல்லைங்களா? நீங்கள் சப்போஸ் இப்போ உங்கள் தோட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியலனாலும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஆர்ச்சடின்னு குன்னூரில் வேலைக்கு போனாலும் நைட்டு வந்து வண்டி இந்த மாதிரி வர்றதுக்கு வழி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. இங்கே கூட வேறு ஏதாவது தொழில் கூட உங்களுக்கு பார்த்து கூட இங்கே நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கலாம் இல்லைங்களா? அந்த ரோடு வசதி மட்டும் கரெக்டான ஒரு ரோடு வசதி மட்டும் எங்களுக்கு இருந்ததுன்னா சரிங்க. நாங்கள் வேலைக்கே போயிட்டு கூட வந்து வந்துக்கலாம். கொஞ்சம் வண்டி வாங்கினா பைக்கு கொஞ்சம் ஓட்டி பழகி அந்த இதில் வந்து நேரத்துலேயே வந்துடலாம். வந்துடலாம் வந்துடலாம். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இந்த பலா பிஞ்சே இருந்ததுன்னா குழம்புக்கெல்லாம் ஆகிற மாதிரி ஆச்சுன்னா வருமானத்துக்கு எடுக்கலாம். சரி சரி. செலவுக்காக ஆனைப்பள்ளத்துக்கே இப்ப ஒரு வருஷம் ஆச்சுன்னு ரோடு போட்டு இல்லீங்களா? சரி சரி. இப்ப ஒரு 60 குடும்பம் இங்கேயும் இருக்கிறோம். சரிங்க. வேலை வாய்ப்புனாலே இப்ப இல்லாததுனாலே பாதி பேர் மேல எஸ்டேட்ல இருக்கிறாங்க. வீடும் இருக்குது, வீட்டுக்குள்ள பொருள் எல்லாமே இருக்குது, எல்லாம் இங்கதான் இருக்கு. தோட்டம் எல்லாமே இங்க இருக்குது. சரிங்க. ஆனா அதையே பார்த்துட்டு இருந்தா சாப்பிடறதுக்கு வழி இல்லை, அதனால எஸ்டேட் போயிட்டாங்க மேல. ஆமா, மேல எஸ்டேட்ல போய் வேலை செஞ்சிருக்காங்க. அங்க ரிட்டையர் பண்ணி விட்டாங்கன்னா இங்க இந்த ஊருக்கு தான் வந்தாகணும், இங்கதான் இந்த வீட்டுல தான் இருந்தாகணும். அப்ப அதுவும் இல்லாம இங்க ஒரு சில பேர் வந்து அங்க வெள்ளியங்காடு அந்த சைட்ல போய் ஒரு தோட்டத்துல போய் பணியாங்கிற இதுக்கு போய்
சரி சரி, தோட்ட வேலைகளுக்காக போய் அங்கேயே தங்கி இருந்து தோட்ட வேலை செய்யற மாதிரி போயிருக்காங்க. எல்லா பொருளும் இங்க தான் இருக்கு. ரோடு மட்டும் எங்களுக்கு அமைந்துருச்சுன்னா எல்லாருமே இங்க வந்துருவாங்க. ஓ சரி சரி, எங்களுக்கு போறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே ஒரு வசதிங்கிறது வந்து இப்ப எங்க இதே வந்து ஒரு ரோடுனால ரோடுனாலதான் வெட்டிங் இருக்கு. ஓ சரி 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 சரிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்கள் ஊரை பற்றி அப்படியே பார்த்துட்டு பார்த்தோன்னா வந்து உங்கள் மக்களுக்கு உங்கள் வசதிக்கு அடிப்படை வசதிகளை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தான் வந்தேங்க. யாரும் இல்லைங்க. சரிங்க, ஓ இந்த வீடெல்லாம் ஒருத்தர் இல்லை, எல்லாம் கீழே போயிட்டாங்க இல்லைங்களா? சரி சரி, மேலே இருக்காங்க.